விரைவுச் செய்திகள். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தொகுதியில் அரசின் பல்வேறு திட்டப் பணிகளை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிவேந்தன் தொடங்கி வைத்தார். மத்திய அரசின் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி அளிப்பு திட்டத்தின் கீழ் நாமகிரிப்பேட்டை ஒன்றியம் மூலக்குறிச்சியில் கட்டப்பட்ட ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடம், ராசிபுரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாடு நிதியில் கட்டப்பட்ட பொது கழிவறைகள் உள்ளிட்ட திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் விதமாக தமிழக அரசு பல்வேறு திட்டப் பணிகளை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்ததுடன் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுவதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரி கடலூர் கிழக்கு கடற்கரை சாலையில் சாலை மேம்பாட்டுப் பணிகளை புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தொடங்கி வைத்தார். தவளக்குப்பம் பகுதியில் அடிக்கடி ஏற்படும் சாலை விபத்துகளை தடுக்கும் பொருட்டு நோனாங்குப்பம், கொருக்குமேடு, ரெட்டிச்சாவடி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சாலையின் நடுவே சென்டர் மீடியன் அமைக்கும் பணியை அவர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய சட்டப்பேரவைத் தலைவர், கடலூர் சாலையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் உள்ள கோடப்பவந்து பகுதியில் நிலச்சரிவு ஏற்படுவதை தடுக்க சோதனை அடிப்படையில் செயல்படுத்தப்பட்டு வரும் மண் ஆணி தொழில்நுட்பத்தை மாநில அரசின் சிறப்பு செயலர் டி என் வெங்கடேஷ் ஆய்வு செய்தார். நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சுமார் 15 லட்சம் ரூபாய் மதிப்பில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இத்திட்டம் குறைந்த செலவில் மண் சரிவு ஏற்படுவதை தடுக்கும் சிறந்த தொழில்நுட்பமாக திகழும் என்று அவர் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சல் தடுப்பு குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் மாவட்ட ஆட்சியர் விசாகன் ஆலோசனை நடத்தினார். ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் மழைக்காலங்களில் பரவும் பல்வேறு தொற்று நோய்கள் மற்றும் டெங்கு உள்ளிட்டவைகளை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சுகாதாரத்துறை அதிகாரிகளை மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். மேலும் இந்த நோய் தொற்று பரவல் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மாவட்ட நிர்வாகம் மற்றும் தென்னிந்திய புத்தக பதிப்பாளர் சங்கம் சார்பில் மதுரையில் வரும் செப்டம்பர் 3 முதல் 13 வரை புத்தக கண்காட்சி நடைபெறும் என்று ஆட்சியர் அனீஷ் சேகர் தெரிவித்துள்ளார். மதுரை தமுக்கம் கலை அரங்கத்தில் காலை 11 முதல் இரவு 9 வரை இந்த புத்தக கண்காட்சி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 200 அரங்குகள் அமைக்கப்பட உள்ள இக்கண்காட்சியில் மக்கள் பெருமளவில் பங்கேற்று பயன்பெறுமாறு ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் கண்காட்சி நடைபெறும் நாட்களில் மாலை வேளையில் கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.